எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்துல நாம வந்து மட்டன் சுக்கா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நாம பண்ணப் போறோம். முதல்ல மட்டனை அவிச்சு தனியா எடுத்துக்கற போறோம். அதுக்கு அப்புறம் எண்ணெயில ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கிட்டு நாம அந்த அவிச்ச மட்டனை அதல போட்டு நாம வதக்கி எடுக்கப் போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போறோம். மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் ரெசிபிக்கு முதல்ல நம்ம மட்டனை கழுவோம் இல்லையா? சில சமயம் நம்ம மட்டனை சரியா கழுவல அப்படின்னா ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல் அடிக்கும். அதனால முதல்ல மட்டனை முதல்ல தண்ணியில நல்லா கழுவிக்கிருங்க. கழுவுனதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் மேல போட்டுட்டு திருப்பி இன்னொரு தடவை ரின்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு தடவை நீங்க கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மட்டன் சமைக்கும் போது அந்த கவிச்சு ஸ்மெல் இல்லாம இருக்கும். இது வந்து கறி பண்ணும்போது மட்டும் கிடையாது, பிரியாணி பண்ணும்போதும் நீங்க மட்டனை இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராம இருக்கும். இன்னைக்கு நம்ம வைக்க போற மட்டன் ரெசிபி குக்கர்ல முதல்ல போட்டு மட்டனை நாம குக் பண்ணி எடுத்துக்கிற போறோம். ஆனா தண்ணி சேர்க்காம நாம இந்த மட்டனை போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நாம 1/2 kg மட்டன் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து போன் பீஸும் உள்ள சேர்ந்து தான் இருக்கு. இதுல நம்ம மேரினேட் பண்ண வேண்டிய பொருட்களை நான் முதல்ல உள்ள சேர்க்கிறேன். இங்கே மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பவுடர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1 டேபிள்ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இங்கே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் 1 டேபிள்ஸ்பூனுக்கு, அதையும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இல்லை கெட்டியான தயிர் நான் 2 டேபிள்ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கெட்டி தயிரை நாம் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு நம்ம சேர்க்குறோம். தேவையான அளவு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இப்போ நம்ம மட்டனோட இந்த எல்லா மசாலாவையும் நல்லா விரவிட்டோம். இது மசாலா வந்து இந்த மட்டனோட சேர்ந்து நல்லா ஊறட்டும். இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நாம முதல்ல வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிற போறோம். நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நாம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க போறோம். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனே அதை எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி பேப்பர் டவல்ல வச்சிருங்க. வச்சுட்டு அது எக்ஸஸா இருக்க ஆயில ஃபுல்லா நமக்கு எடுத்துரும். இது காய இது வந்து ஆற ஆற இது வந்து அப்படியே கிறிஸ்பி ஆகும். இந்த வெங்காயம் கடைகளில் கூட பொறிச்ச வெங்காயம் ரெடிமேடாக கிடைக்குது. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுறனா பண்ணலாம், இல்லை நீங்கள் வீட்டில் உடனே பொறிச்சு கூட நாம் அந்த மட்டனில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா ஆறட்டும். இது ஆறுனா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை நம்ம குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ மட்டனை நம்ம இப்போ குக்கரில் போட்டுட்டோம். இப்போ மூடிடலாம் குக்கரை. குக்கரை மூடிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இது நம்ம 5 விசில் வர வரைக்கும் நாம் இந்த மட்டனை இதில் குக் பண்ண விட போகிறோம். இதில் நம்ம தண்ணி சேர்க்காம தான் அந்த மட்டனை குக் பண்ணுறோம். நம்ம வெயிட் பண்ணலாம், 5 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இதை நாம் இப்போ நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம இந்த மட்டன் அவிய போகும்போது நம்ம தண்ணியே ஊற்றலை, மட்டன்ல இருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் நாம வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சு வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். குக்கரை ஓப்பன் பண்ண உடனே எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை இந்த மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முதல்ல. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கோம். இங்கே நான் 3 டேபிள்ஸ்பூனுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணெயில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி லைட்டாக வத்துற வரைக்கும்
நாம இத கொஞ்ச நேரம் இத வதக்கலாம். இந்த நேரத்துல உப்பு செக் பண்ணி பாத்துக்கறங்க. உங்களுக்கு உப்பு தேவேனா போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. இத நாம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம் இல்லையா? இதில நாம மட்டனை தனியா அவிச்சு போட்டுறோம். அதுக்கு அப்புறம் வெங்காயத்தை பொரிச்சு சேர்த்துறோம். அது நல்ல நெல்ல எல்லாத்தையும் போட்டு வதக்கிறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மட்டன் சுக்காவை நீங்க வந்து தோசை, இட்லி, ஆப்பம், ஊத்தப்பம், இடியப்பம் இல்ல ரசம் சாதம் வச்சு ரசம் சாதத்துக்கு இந்த மட்டன் சுக்கா வந்து ரொம்ப மேட்சா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சமையல் வந்துல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.